தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே ஆயன்குளத்தில் உள்ள அதிசய கிணறு பல ஆயிரம் கன அடி நீரை உள்வாங்கி வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆறுமுக நயனாரிடம் கேட்கலாம். ஆறுமுக நயனார், வணக்கம். இந்த அதிசய கிணறு பற்றி நம்ம பல முறை கேட்டறிந்திருக்கிறோம். இப்ப இந்த நிலையில பல ஆயிரம் கன அடி தண்ணீரை உள்வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலவரம் என்னவாக இருக்கின்றன இந்த அதிசய கிணறு பற்றி? வணக்கம் மந்திரி. நெல்லை மாவட்டம் திசைநிலை கோயில தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையினால் அனைத்து நீர்நிலைகளும் இறந்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த மழைக்காலங்களில் திசையன்மலை அருகே ஆயன்குளம் பகுதியில் பல அடி கன 2000 கன அடி தண்ணீரை உள்வாங்கி அதிசய கிணறு தற்போது அதைவிட அதிகமாக பல மடங்கு அடி தண்ணீரை உள்வாங்கி நிலவரம் பிரமிக்க வைத்திருக்கிறது. ஆயன்குளம் பகுதியை காப்பாற்று வெள்ளத்தால் நிரம்பி வழிந்து அதிகப்படியான உபரி நீர் தற்போது அந்த பகுதியில் உள்ள அதிசய கிணத்துக்கு செல்கிறது. கடந்த வருடங்களுக்கு முன்பு 2000 கன அடி தண்ணீரை உள்வாங்கி அதிசய கிணறு தற்போது பல மடங்கு தண்ணீரை உள்வாங்குவதால் எல்லோரும் அதை பார்த்து மிரண்டு போயிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இந்த கிணற்றினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே நீர் உள்ளே சென்றது கடந்த வருடம். ஆனால் தற்போது அந்த தோளம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் தண்ணீரை உள்வாங்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த கிணற்றுக்கு பல மாதங்கள் தண்ணீர் சென்ற போதும் நிரம்பியதில்லை. இந்த கிணற்றுக்கு தண்ணீர் செல்வதன் மூலம் சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் வெகுவாக உயரும் என்று இந்த பகுதி விவசாயிகள் கூறி வந்த நிலையில் அது குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக சபாநாயகர் அப்பாவு மற்றும் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோருடைய முயற்சியில சென்னை ஐஐடி பேராசிரியர் புவியியல் பேராசிரியர் வெங்கட்ரமண சீனிவாசனுடைய குழுவினர் நேரில் வந்து இதை ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்து அந்த கிணற்றுக்கு அடியிலே ஒரு நீர்வழி பாதை, அதாவது கேல்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு அமைக்கப்பட்ட நீர்வழி பாதை இயற்கையாக உருவாகி இருக்கிறது. எனவே இதில் நீரை சேமிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்து அதன் அறிக்கையாக மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தார்கள். அதை தொடர்ந்து அந்த கிணற்றில் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே தற்போது இப்படி ஒரு அற்புதமான பகுதி, இந்த பகுதி பூமிக்கு அடியிலே நிலத்தை நீரை சேமித்து வைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இந்த பகுதி இருப்பதால் தமிழக நிறுவனர் இதில் கவனம் செலுத்தி இந்த கிணற்றுக்கு கிணற்றின் மூலமாக உபரி நீரை பூமிக்கு அடியில் சேமித்து வைப்பதற்கு திட்டம் தீட்டி விவசாயிகள் வாழ்வு செலுத்த உதவிட வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆறுமுக நயனார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.